வணக்கம். மாலைமுரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். உத்தரப்பிரதேசத்தின் லக்னோ நகரில் நடைபெற்ற பேரணிகள் வெடித்தது வன்முறை. கல்வீச்சில் போலீசார் மண்டை உடைப்பு, வாகனங்களுக்கு தீ வைப்பு. குடியுரிமை சட்ட திருத்தத்தை திரும்பப் பெற வலியுறுத்தி நாடு முழுவதும் வரலாறு காணாத போராட்டம். டெல்லியில் உச்சகட்ட பதற்றம், செல்போன் சேவை துண்டிப்பு. குடியுரிமை சட்ட திருத்தத்துக்கு எதிராக நாடு முழுவதும் வெடித்துள்ள போராட்டங்கள். சோனியா தலைமையில் காங்கிரஸ் உயர்மட்ட குழு அவசர ஆலோசனை. சென்னையில் 23ஆம் தேதி நடைபெறும் திமுக தலைமையிலான பேரணி மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசனுக்கு திமுக நிர்வாகிகள் நேரில் சென்று அழைப்பு. உள்ளாட்சித் தேர்தல் நடைபெறும் 27 மாவட்டங்களில் பொங்கல் பரிசு கிடையாது. மாநில தேர்தல் ஆணையம் தடை விதித்து இருப்பதாக உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தமிழக அரசு தகவல். ஊரக உள்ளாட்சித் தேர்தல் நடைபெறவுள்ள 27 மாவட்டங்களில் 1000 ரூபாய் மற்றும் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்பட மாட்டாது என உயர்நீதிமன்ற மதுரை கிளைகள் தமிழக அரசு விளக்கம் அளித்துள்ளது. ஊரக உள்ளாட்சித் தேர்தல் வருகிற 27 மற்றும் 30 ஆகிய தேதிகளில் நடைபெறவுள்ளது. இதன் காரணமாக பொங்கல் பரிசு வழங்க தடை விதிக்க கோரி திண்டுக்கலை சேர்ந்த சுப்பலட்சுமி என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளைகள் வழக்கு தொடர்ந்தார். இவ்வழக்கு விசாரணைக்கு வந்த நிலையில் உள்ளாட்சித் தேர்தல் நடைபெறாத 9 மாவட்டங்களில் 1000 ரூபாய் மற்றும் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்க தடையில்லை என தேர்தல் ஆணையம் அனுமதி வழங்கியுள்ளதாகவும், மற்ற 27 மாவட்டங்களில் பொங்கல் பரிசு வழங்க அனுமதி வழங்கவில்லை எனவும் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. எனவே ஊரக உள்ளாட்சித் தேர்தல் நடைபெறவுள்ள 27 மாவட்டங்களில் பொங்கல் பரிசு வழங்கப்பட மாட்டாது எனவும் தமிழக அரசு உறுதியளித்துள்ளது. குடியுரிமை சட்ட திருத்த மசோதாவை திரும்பப் பெற வலியுறுத்தி சென்னை உட்பட தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் கல்லூரி மாணவ மாணவியர்கள் தொடர்ந்து போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். குடியுரிமை சட்ட திருத்தத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து திராவிட கழகத்தின் மாணவர் மற்றும் இளைஞர் அணியினர் சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள சாஸ்திரி பவனை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்தனர். திருச்சியில் போராட்டம் நடத்திய இந்திய மாணவர் சங்கத்தினரை வலுக்கட்டாயமாக இழுத்துச் சென்று போலீசார் கைது செய்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் உள்ள தனியார் கல்லூரி வளாகத்தில் மாணவர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பத்தூரில் தூய நெஞ்சக் கல்லூரி மாணவ மாணவிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதேபோல் கடலூரில் உள்ள தனியார் கல்லூரி மாணவிகள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது குடியுரிமை சட்டத்தை திரும்பப் பெற வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பப்பட்டன. இதேபோல நாகர்கோவிலில் உள்ள தனியார் கல்லூரி மாணவ மாணவிகள் வகுப்புகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்திய
மாணவர் சங்கத்தின் சார்பாகவும் சரி எல்லா அமைப்பு சார்பாகவும் முதல் முறையாக இந்து மாணவர் சங்கம் தொடங்கியிருக்கிறோம். இந்த போராட்டம் ஒரு மாணவர் மத்தியில் ஒரு பெரிய வரவேற்பை பெற்று இந்த குடியுரிமை திருத்த மசோதாவை எதிர்க்கணும் அப்படிங்கிற விஷயத்த மாணவர்களெல்லாம் முன் வந்து எல்லா மாணவர்களும் அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து எல்லா கல்லூரிகளும் இந்த போராட்டம் போயிட்டுருக்கு. அதாவது மதத்தின் சார்பாகவும் ஜாதியின் சார்பாகவும் இனத்தின் பெயராலையும் நம்ம இந்திய நாட்டை எந்த ஒரு காரணத்தினாலையும் யாரும் பிளவுபடுத்தக்கூடாது அப்படிங்கிறதுல இந்த மாணவர்களுடைய ஒற்றுமை இருக்குது. எந்த ஒரு சக்தியாலும் அதை பிளவுபடுத்த முடியாது அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கோங்க. குடியுரிமை சட்ட திருத்த மசோதாவை திரும்ப பெற வலியுறுத்தி சேலத்தில் அனுமதியின்றி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட கம்யூனிஸ்ட் கட்சியினரை போலீசார் கைது செய்தனர். டெல்லி மற்றும் வடகிழக்கு மாநிலங்களில் மட்டுமின்றி தற்போது பாஜக ஆளும் குஜராத் உத்தரப்பிரதேச மாநிலங்களிலும் குடியுரிமை சட்டத்துக்கு எதிரான போராட்டங்கள் கூர்மையாக அடைந்துள்ளன. தலைநகர் டெல்லி, செங்கோட்டை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் குடியுரிமை சட்டத்துக்கு எதிரான போராட்டம் காரணமாக 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. போலீசாரின் தடையை மீறி சென்ற சட்ட பல்கலைக்கழக மாணவர்கள் செங்கோட்டைக்குள் நுழைய முயன்றதால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் பதற்றம் நிலவியது. போராட்டத்தின் காரணமாக டெல்லியில் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. வசந்த் விகார், மண்டி உட்பட 17 மெட்ரோ ரயில் நிலையங்கள் மூடப்பட்டுள்ளன. மேலும் மொபைல் இணைய சேவைகள் முற்றிலும் முடக்கப்பட்டுள்ளன. போராட்டத்துக்கு ஆதரவு கரம் நீட்டிய ஸ்வராஜ் இந்தியா இயக்க தலைவர் யோகேந்திர யாதவ், டி ராஜா, சீதாராம் யெச்சூரி, பிரகாஷ் காரத் மற்றும் காங்கிரஸ் தலைவர் சந்தீப் தீச் உள்ளிட்டோரை போலீசார் கைது செய்தனர். இதனிடையே ஜாமியா மிலியா பல்கலைக்கழகத்துக்கு எதிரே மாணவர்களுடன் இஸ்லாமியர்கள் தொழுகை நடத்தினர். அவர்களை சுற்றி பிற மதத்தை சேர்ந்தவர்கள் கைகோர்த்து மனித சங்கிலி அமைத்தனர். உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் அரசு பேருந்துகள் போராட்டக்காரர்களால் தீக்கரையாக்கப்பட்டன. 144 தடையை மீறி காவல் நிலையத்தை சூறையாடிய மக்கள் போலீசார் மீது கல்வீச்சில் ஈடுபட்டனர். இதனால் லக்னோவில் கொந்தளிப்பான சூழல் காணப்படுகிறது. இதேபோன்று ஆந்திரா, கர்நாடகம், பீகார், மேற்குவங்கம் உள்ளிட்ட மாநிலங்களிலும் குடியுரிமை சட்டத்திருத்தத்தை திரும்பப் பெற கோரி போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. சென்னை தலைமை செயலகத்திற்கு வந்த வெடிகுண்டு மிரட்டலை தொடர்ந்து அங்கு மோப்ப நாய்களின் உதவியுடன் போலீசார் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். தமிழக முதலமைச்சர் மற்றும் துணை முதலமைச்சர் வீட்டிற்கு வந்த வெடிகுண்டு மிரட்டலை தொடர்ந்து தலைமைச் செயலகத்திற்கு தொலைபேசி வாயிலாக வெடிகுண்டு மிரட்டல் வந்துள்ளது. இதனையடுத்து மத்திய உளவுத்துறையின் ஆலோசனைப்படி போலீசார் அங்கு தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். வெடிகுண்டு நிபுணர்கள் மோப்ப நாய்களின் உதவியுடன் சோதனை நடத்தப்பட்டது. தலைமை செயலகத்திற்கு வருபவர்களின் வாகனங்கள், அவர்கள் கொண்டுவரும் பொருட்கள் தீவிர சோதனைக்கு பிறகே உள்ளே அனுமதிக்கப்படுகின்றன. குண்டுவெடிப்பு மிரட்டலை விடுத்த நபர் யார் என்று தீவிர விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. தேசிய அளவிலும் உலக அளவிலும் நடைபெற்ற சில முக்கிய நிகழ்வுகளை விரைவு செய்திகளாக தற்போது பார்க்கலாம். குடியுரிமை சட்டத்திருத்தத்திற்கு எதிராக நடைபெறவுள்ள பேரணியில் பங்கேற்க கமல்ஹாசனுக்கு திமுக சார்பில் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. குடியுரிமை சட்டத்திருத்தத்திற்கு எதிராக திமுக தலைமையில் வருகிற 23ஆம் தேதி கண்டன பேரணி நடைபெறவுள்ளது. இதில் பங்கேற்குமாறு மக்கள் நீதி மய்யம் கட்சித் தலைவர் கமல்ஹாசனுக்கு திமுக சார்பில் RS பாரதி, பூச்சி முருகன் ஆகியோர் நேரில் சென்று அழைப்பு விடுத்தனர். திமுக நடத்தும் பேரணியில் தாம் பங்கேற்கப் போவதாக கமல்ஹாசன் ஏற்கனவே தெரிவித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது.
ஜாமியா மிலியா பல்கலைக்கழக மாணவர்கள் மீதான தாக்குதல் குறித்த வழக்கில் டெல்லி உயர்நீதிமன்றம் மத்திய அரசுக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. கடந்த 15ஆம் தேதி குடியுரிமை சட்டத்திற்கு எதிராக டெல்லியில் ஜாமியா மிலியா இஸ்லாமிய பல்கலைக்கழக மாணவர்கள் போராட்டம் நடத்தினர். அப்போது அவர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளி ஏற்பட்டது. நிலைமையை கட்டுக்குள் கொண்டுவர பல்கலைக்கழக வளாகத்திற்குள் அனுமதியின்றி போலீசார் நுழைந்தனர். மாணவர்கள் மீது போலீசார் மூர்க்கத்தனமாக தாக்குதல் நடத்தியதாகவும் துப்பாக்கியால் சுட்டதாகவும் மாணவர்கள் சங்கம் சார்பில் குற்றம் சாட்டப்படுகிறது. இது தொடர்பாக டெல்லி உயர்நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கில் இன்று விசாரணை நடத்தப்பட்டது. அப்போது இந்த வழக்கு தொடர்பாக பதிலளிக்கும்படி மத்திய அரசிற்கும் டெல்லி போலீசாருக்கும் நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்ட நீதிமன்றம் வழக்கை பிப்ரவரி 4ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது. புதுடெல்லியில் கட்டப்பட்டு வரும் அதிமுக அலுவலக கட்டிடத்தை முதலமைச்சர் பழனிசாமி நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். டெல்லி சென்றுள்ள முதலமைச்சர் அங்கு கட்டப்பட்டு வரும் அதிமுக கட்டிடத்தை பார்வையிட்டு அது குறித்து கேட்டறிந்தார். ஆய்வின் போது மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார், தமிழ்நாடு அரசின் சிறப்பு பிரதிநிதி தலவாய் சுந்தரம் மற்றும் மாநிலங்களவை உறுப்பினர்கள் உடன் இருந்தனர். காங்கிரஸ் உயர்மட்ட குழு கூட்டம் டெல்லியில் நடைபெற்றது. காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மூத்த தலைவர்கள் கலந்து கொண்டனர். குடியுரிமை சட்ட திருத்தத்திற்கு எதிராக நாடு முழுவதும் போராட்டம் வலுத்து வரும் நிலையில் இதுகுறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. குடியுரிமை சட்ட திருத்தத்தை திரும்ப பெற வலியுறுத்தி காங்கிரஸ் சார்பில் பெரிய அளவில் போராட்டங்கள் நடத்துவது குறித்து இக்கூட்டத்தில் ஆலோசனை நடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. குடியுரிமை சட்டத்திருத்த விவகாரத்தால் அனைத்து எதிர்க்கட்சிகளும் பாஜகவிற்கு எதிராக ஒருங்கிணைந்துள்ளதாக திமுக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். திமுக பொதுச் செயலாளர் அன்பழகனின் பிறந்தநாளை ஒட்டி சென்னை கீழ்ப்பாக்கத்தில் உள்ள அவரது இல்லத்திற்கு சென்று வாழ்த்து தெரிவித்த பின்னர் அவர் செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்தார். வன்மையை கண்டிக்கிறோம். கண்டிப்பா நம்மளுடைய போராட்டம் பேரணி வந்து தலைவர் அறிவிச்சிருக்காங்க. அதுக்கு அடுத்தடுத்து கண்டிப்பா இந்த சட்டம் நான் கைது செய்த போது வந்து நான் சொன்னேன், கண்டிப்பா இந்த சட்டத்தை திரும்ப பெறும் வரை திமுக போராட்டம் நடத்தும் அப்படின்னு. கண்டிப்பா அது நடக்கும். நம்ம கண்டிப்பா இது ஒரு நல்ல, அதாவது பிஜேபி வந்து எல்லா எதிர்க்கட்சியும் ஒன்னா சேர்க்கிற ஒரு நல்ல ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க. அதுக்கு நன்றி சொல்றேன். முதலமைச்சர் இல்லத்துக்கு மனித வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த கோவையைச் சேர்ந்த பெண் போலீசில் சிக்கினார். முதலமைச்சர் பழனிசாமி, துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் ஆகியோர் கோவை வரும்போது மனித வெடிகுண்டாக வருவேன் என நேற்று தொலைபேசியில் மிரட்டல் விடுத்த நபர் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வந்தனர். இந்நிலையில் மிரட்டல் விடுத்த நபர் கோவை செட்டிப்பாளையம் கலைஞர் நகரைச் சேர்ந்த சகுந்தலா என்பது தெரிய வந்தது. இவர் கடந்த 1990ஆம் ஆண்டு முதல் 1997ஆம் ஆண்டு வரை அதிமுக மகளிர் அணியின் முக்கிய பொறுப்பில் இருந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. தலைநகர் டெல்லியில் போராட்டத்தின் நடுவே சாலையில் இஸ்லாமிய மாணவர்கள் மதிய தொழுகையை நிறைவேற்றினர். குடியுரிமை திருத்த சட்டத்தை திரும்ப பெற கோரி டெல்லியின் பல்வேறு இடங்களில் மனித சங்கிலி உள்ளிட்ட போராட்டங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் ஜாமியா என்னும் இடத்தில் நடைபெற்ற போராட்டத்தின் போது அதில் பங்கேற்ற இஸ்லாமிய மாணவர்கள் மதிய தொழுகையை சாலையிலேயே நிறைவேற்றினர். தொழுகையின் போது அவர்களுக்கு பிற சமூக மாணவர்கள் அரண் போன்று நின்று பாதுகாப்பு அளித்தனர். டெல்லியில் தொடர் போராட்டம் நடைபெற்று வருவதால் அங்கு அசாதாரண சூழல் நிலவுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. வருடத்திற்கான போப்ஸ் வெளியீட்டு இந்தியாவின் செல்வாக்குமிக்க 100 பிரபலமானவர்கள் பட்டியலில் நடிகர்கள் ரஜினி, அஜித், விஜய் ஆகியோரிடம் பிடித்துள்ளனர். இந்த ஆண்டு ஈட்டப்பட்ட வருவாய் மற்றும் அவர்களின் புகழளவை மையமாக வைத்து தரவரிசை வெளியிடப்பட்டுள்ளது. இதில் 252 கோடி ரூபாய் வருவாய் ஈட்டிய விராட்கோலி முதலிடத்திலும், இரண்டாவது இடத்தில் அக்ஷய் குமாரும், மூன்றாவது இடத்தில் சல்மான்கானும் உள்ளனர். இந்த பட்டியலில் நடிகர் ரஜினிகாந்த் 13வது இடத்தை பிடித்துள்ளார். இசையமைப்பாளர் ஏ ஆர் ரகுமான் 16வது இடத்தையும், நடிகர் விஜய் 47வது இடத்தையும் பிடித்துள்ளனர். அரசின் அனுமதியின்றி எம் சாண்ட் உற்பத்தி செய்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என பொதுப்பணித்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. மேலும் எம் சாண்ட் உற்பத்தி ஆலைகள் தொடங்கினால் 30 நாட்களுக்குள் பொதுப்பணித்துறையின் தொழில்நுட்ப வல்லுநர் குழுவிடம் தரச்சான்று பெற வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுவரை தரச்சான்று வழங்கப்பட்டுள்ள 216 நிறுவனங்களிடம் இருந்து மட்டுமே பொதுமக்கள் எம் சாண்ட் வாங்க வேண்டும் எனவும் பொதுப்பணித்துறை கோரிக்கை விடுத்துள்ளது. காவலன் செயலியை இதுவரை 400,000 அதிகமானோர் பதிவிறக்கம் செய்துள்ளதாக சென்னை மாநகர காவல் ஆணையர் ஏ கே விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். சென்னை மதுரவாயிலில் காவலன் செயலி குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பங்கேற்று பேசிய சென்னை மாநகர காவல் ஆணையர் ஏ கே விஸ்வநாதன், பெண்கள் பாதுகாப்பு மிகவும் அவசியம் என்று கூறினார். தேசிய குற்ற ஆவண காப்பக புள்ளி விவரங்களின்படி பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு பாதுகாப்பான நகரமாக சென்னை இருப்பதாக தெரிவித்தார்.
காவலன் செயலி சென்ற வருடம் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் ஒரு எஸ்ஓஎஸ் எமர்ஜென்சி செயலியாக இங்கு அறிமுகப்படுத்தப்பட்டது. இது குறிப்பாக பெண்கள் பாதுகாப்பிற்காக மிகவும் பயனுள்ள ஒரு செயலியாக விளங்க வேண்டும் என்று. இது பெண்களுக்காக மட்டுமல்ல, யார் ஆபத்தில் இருந்தாலும் காவல்துறை உதவியை நாடுவதற்கு இது ஒரு மிக சிறந்த செயலி அந்த வகையில். ஆனால் குறிப்பாக பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று இது வடிவமைக்கப்பட்டது. தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலை விவகாரத்தில் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தனது நிலைப்பாட்டை மாற்றியதாக உயர்நீதிமன்றத்தில் குற்றச்சாட்டு வைக்கப்பட்டுள்ளது. ஸ்டெர்லைட் ஆலையை மூட தமிழக அரசு பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்ய கோரி வேதாந்தா நிறுவனம் தொடர்ந்த வழக்குகள் விசாரணைக்கு வந்தன. அப்பொழுது ஸ்டெர்லைட் ஆலை நிரந்தரமாக மூடப்படும் வரை ஆலையால் சுற்றுச்சூழலுக்கு எவ்வித பாதிப்பும் இல்லை என தெரிவித்த மாசு கட்டுப்பாட்டு வாரியம் ஆலையை மூடிய பின்னர் தனது நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டதாக ஸ்டெர்லைட் ஆலை நிர்வாகம் தரப்பில் குற்றம் சாட்டப்பட்டது. தமிழகம் மற்றும் புதுவையில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு ஒரு சில இடங்களில் லேசான முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் மாலத்தீவு பகுதிகளில் 40-50 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆந்திராவில் 3 தலைநகர் அமைக்கும் ஜெகன்மோகன் ரெட்டியின் அறிவிப்பை எதிர்த்து அமராவதி அருகே துள்ளார் பகுதியில் விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆந்திராவிற்கு நிர்வாக தலைநகராக விசாகப்பட்டினமும் நீதிமன்ற தலைநகராக கர்னூலும் சட்டசபை தலைநகராக அமராவதியும் அறிவிக்கப்பட்டுள்ளன. இதற்கு ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியினர் ஆதரவு தெரிவித்துள்ள நிலையில் அம்மாநிலத்தைச் சேர்ந்த எதிர்க்கட்சிகளும் பொதுமக்களும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். துள்ளார் பகுதியில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகள் 3 தலைநகர் அமைவதால் அமராவதியின் முக்கியத்துவம் குறைந்துவிடும் என்பதால் ஜெகன்மோகன் ரெட்டி தனது அறிவிப்பை திரும்பப் பெற வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். இலங்கையில் கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் பாட்டலி சம்பிக்க ரணவக்கவை வரும் 24 தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நேற்று இரவு கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் பாட்டலி சம்பிக்க ரணவக்க இன்று காலையில் புதுக்கடையில் அமைந்துள்ள 4 நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். கடந்த 2016 ஆண்டு வெலிக்கடை காவல்துறை பிரிவிற்கு உட்பட்ட பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்து சம்பவத்தில் உண்மைகளையும் சாட்சிகளையும் மறைத்தார் என்ற குற்றச்சாட்டு அடிப்படையில் முன்னாள் அமைச்சர் பாட்டலி சம்பிக்க ரணவக்க கைது செய்யப்பட்டார். உலக நிகழ்வுகளை உண்மைத்தன்மையுடன் உடனுக்குடன் அறிந்து கொள்ள எப்போதும் இணைந்திருங்கள் நமது மாலைமுரசு செய்தி தொலைக்காட்சியுடன். வணக்கம்.